நேபாளி படம் எடுக்கும்போது அப்படி உழைச்சார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார் அப்படின்னு புகழ்ச்சி தான் பரத். எப்போ உங்கள் பேச்சு வந்தாலும் துரை, ஸோ நீங்கள் வந்து அவரை வாழ்த்தி பேசுங்க வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல நான் மேடையில் இருக்கிற என்னோடய இயக்குநர்களுக்கு, என்னோடய கெரியரில் ரொம்ப முக்கியமான படங்களை கொடுத்த என்னோடய இயக்குநர்கள், பேரரசு சாராக இருக்கட்டும், சசி சாராக இருக்கட்டும், துரை சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேபாளின்னு சொன்னோன்னா கொஞ்சம் பழைய மெமரிஸ்லாம் ஓட ஆரம்பிக்குது. சைலண்ட்டாக இப்படி பார்த்தீங்கன்னா குட்டை சட்டை, குட்டி தொப்பை, நம்பாதீங்க, டெரர் ஸ்பாட்டில் யோ அப்படின்னு ஆரம்பித்தாருன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு தன்னோட விஷனை வந்துட்டு, தன்னோட விஷனை வந்துட்டு அந்த அந்த வர ஒரு விஷயத்தை வந்துட்டு கரெக்டாக வர வரைக்கும் விட, அதை வந்துட்டு எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்துட்டு வர வரைக்கும் விடக்கூடாது அந்த டைரக்டர் அவர். ஸோ ஸோ அந்த விதத்தில் நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச அதிகமாக ஒர்க் பண்ண ஃபிலிம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நேபாளத்தில் நினைக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவ்வளோ லொக்கேஷன் சேஞ்சஸ், அவ்வளோ விஷயங்கள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவரோட படங்கள் நீங்கள் ஓவரால் ஆவரேஜ் ஓவரால் கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு தப்பான படமாகவே இருந்திருக்காது. எல்லாமே மினிமம் கேரண்டியாக வந்துட்டு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, நல்ல படங்கள். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் தான் முகவரியாக இருக்கட்டும், தொட்டிஜியாக இருக்கட்டும், நேபாளி, சிக்ஸ் கேண்டில்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் சசி சார் சொன்ன பாயிண்ட் தான், எல்லாத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு சோல் இருக்கும், ஒரு கிரக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சும்மா ஏதோ ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, படம் போடுறாங்க, ஒரு ஹீரோ கிடச்சிட்டாங்க, வாத்தலை வா போயிட்டு ஷூட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கமர்ஷியல் படம் பண்ண, அப்படி கிடையவே கிடையாது துரை சார். ஸோ அதுதான் அந்த அவரோட மிகப்பெரிய ப்ளஸ், வெரி பேஷனேட் டுவர்ட் சினிமா, நிறைய வேர்ல்டு சினிமா பார்க்கக்கூடிய ஆள், என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அதுக்கு ஒரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஒரு பேஷனேட்டாக இருக்கிறனால தான் சினிமாவில் வந்துட்டு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்லாம் சர்வைவ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வந்து காணாமல் போன டைரக்டர்ஸ், நடிகர்கள், நடிகைகள் எல்லாமே இருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள் அந்த துரை ஸ்பாட். ஏன்னா அவர் அந்த சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன். அண்ட் நான் சுந்தர் சாரை எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் கேட்பேன், சார் என்னை வச்சு ஏன் சார் படம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. இந்த மேடை யூஸ் பண்ணி இங்கேயும் கேட்டுறேன் சார், என்னை வச்சு ஏன் சார் படம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. அந்த லெவலுக்கு எனக்கு ஓகே, அவரை நடிகராக ஒரு 50% தெரியும், பட் இஸ் ஒன் ஆஃப் த கமர்ஷியல் கிங் மேக்கர்ஸ் இன் தமிழ் சினிமா. ப்ரொடியூசருக்கும் மக்களுக்கும் லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அந்த விதத்தில். ஸோ சுந்தர் சாரோட இப்போ இருக்கிற அப்பியரன்ஸ்க்கு இந்த கதையில் கரெக்டாக அது உட்காருது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு. அதே மாதிரி திருப்பி அந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலாக நான் சொல்ல நினச்சேன், சசி சார் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எங்கே எடுத்துகிட்டு போனால் இது எங்கே கிளிக் ஆகுங்கிற கமர்ஷியல் பல்ஸ் 100% சுந்தர் சாருக்கு தெரியும். அதனால தான் இப்போவும் அந்த சக்ஸஸோட உச்சக்கட்டத்தில் இருக்கார் ஒரு இயக்குநராக பண்ணும்போது. ஸோ அந்த விதத்தில் அந்த ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டையும் துரை டெஃபினட்டாக வந்துட்டு சும்மா சுந்தர் சார் டேட் கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது டெஃபினட்டாக இது ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது புதுசாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அது பெரிய எக்ஸாம்பிள் தானு சார் இது. தொட்டிஜியா நான் மிகப்பெரிய ஃபேன், தொட்டிஜியோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானரில் எனக்கு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் டு இந்த மொத்த காஸ்ட், க்ரூ அண்ட் ப்ரொடியூசர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஃபஸ்ட்டு பேசினபோது, எப்படி சினிமா பண்ணால் இதாகிடுமா, நஷ்டமாயிடுமா, எப்படி ஆகிடும் சார். கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து கரெக்டாக சினிமா பண்ணிங்கன்னா நீங்கள் பல வருஷம் சினிமா பண்ணிகிட்டே இருக்கலாம் சார், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்கேயோ போய் தப்பாக மாட்டி ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் அதுலேருந்து வெளியில் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு ஒரு பேட் நேம் வருது, அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டான ஆளுங்களோட தான் சேர்ந்துருக்கீங்க. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுந்தர் சார், ஆல் த பெஸ்ட் சார், தேங்க்யூ சார். நன்றி பரத். அடுத்து வித்தியாசமான படங்களை அற்புதமாக கொடுத்துட்ருக்கிற வெற்றி அவர்